வணக்கம், இது தமிழ மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வரலாற்று ஆய்வாளர்கள். மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பெருகி போயிருக்கிறாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து வரலாற்றை முன்வைக்கும் விதம் குறித்தும், அதன் பிறகு அவர்கள் ஒரு காலத்தில் வைத்த வரலாற்று தகவல்களை அவர்களே வந்து பிற்காலத்தில் மறுக்கின்ற அல்லது மாறுபட்டு நிற்கின்ற போக்கும் குறித்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம பேச போகிறோம். ஏன் இந்த தலைப்பை நம்ம பேசணும்னு நினச்சோம்னா, இவ்வகு சமீபத்தில் இரண்டு பெரிய வரலாற்று ஆய்வாளர்களுக்குள்ளே பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூடியூப்பில் பெரிய வரலாற்று ஆய்வாளர்களா அல்லது அவர்கள் செய்வது வரலாறா என்பது குறித்தெல்லாம் நீங்களே வந்து ஒரு முடிவுக்கு போயிடுங்க. நம்ம அது குறித்து விமர்சனமோ அல்லது அது குறித்து நம்ம கருத்தோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்த காணொளி பதிவு முழுக்க முழுக்க வந்து அவர்களை குறை சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட காணொளி பதிவு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நிறைய செய்திகள் நமக்கு வந்துச்சு, என்ன இது குறித்து இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறாங்களே, அவங்க வரலாறு குறித்து என்ன பார்வை, நம்ம எப்படி அதை அணுகிறது என்பது குறித்தெல்லாம் நிறைய கேள்விகள் வந்தது. இந்த நம்மள்கிட்ட வந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமையின் பொருட்டு தான் இந்த காணொளி பதிவு. குறிப்பாக தமிழர் நிலத்தில் வரலாறு எவ்வாறு ஆய்வு செய்யப்பட வேண்டும், எவ்வாறு அதாவது ஆய்வு செய்யப்படுவதற்கான கூறுகளாக என்னென்ன இருக்குது, எதை எதை எடுத்துக்கணும், எதை எதை கடந்து செல்லணும், எந்த தளத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரலாறு வந்து முழுக்க முழுக்க உண்மைகளை சுமந்து வந்தது, சரி எந்த தளத்தில் இருக்கின்ற வரலாறை வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் அதாவது ஆட் ஆன் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம், அதை முழுசாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்றது குறித்தெல்லாம் ஒரு தெளிவுக்கு வரணும். நீங்கள் தமிழர் வரலாறு குறித்து ஆய்வாளர்கள் வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது சங்க இலக்கியங்களை தாண்டி, சங்க இலக்கியங்கள் இல்லாமல் பெரிய கருதுகோள்களை வைக்க மாட்டாங்க. அதன் பிறகு சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டது, அதன் பிறகு கடல்கோள்கள் அழிக்கப்பட்ட பிறகு இலக்கியங்களை ஓலைகளில் எழுதி வைப்பது வந்து பிற்காலத்தில் அழிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. அதுக்கு மாறாக நான் கல்வெட்டுகளில் கொண்டுட்டு வருவோம். கல்வெட்டுகளை வச்சு நீங்கள் பிற்கால சோழர்கள் முழுக்க முழுக்க கல்வெட்டுகளை வைத்தவர்கள், பல்லவர்கள் காலத்திலையும் சரி களப்பிரர் காலத்திலையும் சரி கல்வெட்டுகள் வந்துருச்சு. அதன் பிற்காலத்தில் கல்வெட்டு ஆதாரங்கள் வந்தது, அதை வைத்து அந்த வரலாற்றை அணுகலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வரலாற்றை அணுகுவது வந்து சங்க இலக்கியங்களை வைத்து, சங்க பலகையில் அரங்கேற்றப்பட்ட இலக்கியங்களை வைத்து வரலாற்றை அணுகுவது ஒன்று. இன்னொன்று, சங்க மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்களை வைத்து வரலாற்றை அணுகுவது ஒன்று. இன்னொன்று வந்து கல்வெட்டுகள், பிற்காலத்தில் உள்ள கதைகள், அதன் பிறகு தனக்கு மனதில் தோன்றிய யூகங்கள், இதையெல்லாம் வைத்து வரலாறை அணுகுவது ஒன்று. இந்த மூணுலையும் எது உண்மைத்தன்மை சார்ந்தது, எது வந்து அதிக புனைவுகளை சுமந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பது குறித்து தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சர்வதேச அரங்கில் அதாவது இப்போ அறிவியல் ஆய்வுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தன்னுடைய ஆய்வு முடிவுகளை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, சர்வதேச இன்டர்நேஷ்னல் ஆர்டிக்கல்னு இருக்குது, இன்டர்நேஷ்னல் பப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய சர்வதேச அறிவியல் கட்டுரைகளை பிரசுரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்களுடைய வேலை என்னென்னா, நான் ஒரு கண்டுபிடிப்பை செஞ்சுருக்கிறேன், அந்த கண்டுபிடிப்பை வந்து எழுது பொருளாக எழுதி வைத்து அந்த கண்டுபிடிப்புகளினுடைய போக்கும் எதை வைத்து இந்தந்த முடிவுகளுக்கு வருகிறேன் என்கின்ற பின் குறிப்புகள், பின் ஆதாரங்கள், இது எல்லாத்தையும் வைத்து ஒரு ஒரு முழுக்க ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து அந்த அந்த இணையதளத்தில் நம்ம சமர்ப்பிக்கணும். அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டில் அதாவது அந்த கட்டுரையில் உள்ள செய்திகளை நம்மை போலவே ஒத்த அறிவியல் ஆய்வுகளில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற அறிவியல் ஆய்வாளர்களுக்கு அதை அனுப்பி வைப்பாங்க. இந்த ஊரில் இன்னார் வந்து இன்ன மாதிரியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் உண்மையாக இருக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் இந்த தரவுகள், இவர் சொல்லியிருக்கிற தரவுகள், இதில் சொல்லியிருக்கிற செய்திகள் எல்லாம் உண்மைத்தன்மை வாய்ந்ததா என்பது குறித்து நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்டிக்கல்னால் மூணு அறிவியலாளருக்கு அந்த கட்டுரையை அனுப்பி அவங்கள்டேருந்து சரி இது சரியான தகவல், இதை வந்து நீங்கள் பிரசுரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்த பிறகு அந்த கட்டுரையை வந்து சர்வதேச அரங்கில் வந்து பிரசுரிப்பாங்க. இல்லை, இன்னொரு வகை என்ன இருக்குன்னா, என்னால் வந்து அந்த அளவுக்கு ஆய்வுகளை நுணுக்கமாக சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு ஆய்வு கட்டுரைன்னு சிலது வேணும், அதனால் சில இடத்துல எந்த ஆய்வுக்கும் உட்படுத்தாமல் அந்த ஆய்வு கட்டுரைகளை வந்து பிரசுரம் செய்கின்ற ஒரு சில கம்பெனிகளை அணுகுவது, என் கட்டுரையை நீங்கள் வந்து பிரசுரித்து தாங்க, ஒரு 5000 10000 என்னோட ஒரு கட்டுரைக்கு தரேன், அதாவது பெய்டு பப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க.
பெய்டு பப்ளிகேஷன், நாட் இன்டர்நேஷ்னலி ரெவ்யூடு பப்ளிகேஷன், இட் இஸ் பெய்டு பப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அப்போ பெய்டு பண்ணிட்டா நீ என்ன கண்டுபிடிக்கிறியோ அதுதான் கண்டுபிடிப்பு. நீ காசு கட்டினா போதும், 5000 ரூபா கட்டினா போதும், அதை வந்து தளத்தில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, பிரசுரிச்சிருவாங்க. அதன் பிறகு அது யாரும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது பெய்டு ஜேர்னலில் வந்து நேச்சுரலி உண்மையான தன்மைகள் இருக்காது என்ற முடிவுக்கு வருவாங்க. அது ரெண்டாவது வகை. அதாவது ஆய்வுக்கட்டுரைகளை, அறிவியல் ஆய்வுக்கட்டுரைகளை சமகாலத்தில் சமர்ப்பித்து முடிவுகளை பெறுவதற்கு இரண்டு வகையான வழி இருக்கு. அதே போல தான் தமிழர் வரலாற்றுலேயும் சில முடிவுகளை நம்ம எடுக்கணும்னா, சங்க இலக்கியங்கிறது வந்து என்னென்னா, ஒருவர் தன்னுடைய இலக்கணத்தையோ கண்டுபிடிப்பையோ கவிதையோ அல்லது வரலாற்றையோ கொண்டாந்து சங்கத்தில் இருக்கின்ற 500 புலவர்கள் மத்தியில் பாடுவாங்க. அப்போ 500 புலவர்களும் இந்த இலக்கியத்தில் உள்ள நயத்தை, இதில் உள்ள உண்மைத்தன்மையை குறித்து 500 பேரும் மாற்றி கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு எல்லாத்திற்கும் இந்த பாடுகின்ற புலவர், அரங்கேற்றுபவர் அதுக்கு வந்து பதில் சொல்லி ஐயமுறை தெளிவுபடுத்திட்டா அவங்க வந்து அவங்களுடைய இலக்கியம் சங்கத்தினுடைய நூலில் ஒன்றா வந்துடும். இல்லாட்டினா அந்த இடத்துலையே கிழித்து தலையில் தூக்கி போட்டு அனுப்பி விட்ருவாங்க. இதுதான் சங்கத்தில் அரங்கேற்றுகின்ற முறை. சங்கம் அறிவிய காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இது போன்ற ஒரு அமைப்புல யார் வேணாலும் எதை வேணாலும் அவங்க அரசியலுக்காக எழுதி கொள்ளலாம்ங்கிற ஒரு முறை வந்துச்சு. அப்போ அந்த முறையில் என்னென்னா, வந்த எல்லா இலக்கியங்களும் பெருசாக வந்து சங்கத்தில் அப்ரூவ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு இல்லை, அது ஒரு எளிய ஒரு நயத்தோடு ஒரு வடிவத்தோடு எழுதப்பட்டிருந்தால் வந்து சரி இதை பப்ளிஷ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அப்படிதான், அதாவது சங்க பலகையில் அரங்கேற்றப்பட்ட அத்தனை இலக்கியங்களும் அதனுடைய தன்மைகளும் இன்டர்நேஷனலி ரெவியூடு சயின்டிஃபிக் ஆர்டிகலுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான், அது பொய்யாவே இருக்க முடியாது. ஏன்னா அதை வந்து சர்வதேச அரங்கில் சர்க்குலேஷன் விட்டு, அதாவது சுற்றுக்கு விட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை பார்த்து தான் பிரசுரம் பண்ணியிருப்பாங்க. நம்ம பெய்டு பப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, நீ என்ன எழுதி கொடுக்குறியோ எழுதி கொடுத்துட்டு 5000 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு பேப்பரை போட்டு அனுப்பிவிடுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி சங்கம் அறிவிய காலத்தில் உருவாக்கப்பட்ட பல்வேறு இலக்கியம், இப்போ பார்த்தீங்கன்னா வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் வந்து சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடந்த சண்டையில் பிறந்தது தான். ஒன்று அதை குறை சொல்லும், இன்னொன்று அதை குறை சொல்லும். இப்போ இது போன்ற காப்பியங்கள்லாம் சங்க பலகையில் அரங்கேற்றப்பட்ட காப்பியங்கள் இல்லை. அகநானூறு, புறநானூறு, பரிபாடல்கள் அப் டு வந்து இது வரலையும், நம்ம திருக்குறள் வரலையும் வந்து சங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட பாடல்கள் தான். அதற்கு பின்னாடி உள்ளதை வந்து உண்மை இருக்குதா இல்லையாங்கிறது வந்து அவங்களுடைய படைக்கப்பட்டவர்களினுடைய உளச்சாட்சிக்கு பொருந்திய ஒரு செய்தி. இப்போ நம்ம நேராக வரும் சங்க இலக்கியங்களில் தமிழர் வரலாற்றை எப்படி அணுகணுங்கிறது குறித்தும் பேசிட்டோம், அது வந்து எதோடு ஒப்பிட வேண்டும் என்றும் பேசிட்டோம், அறிவியல் உலகில் ஒரு ஆய்வுகளை சமர்ப்பிப்பதற்கு பின்னே உள்ள செய்திகள் சங்க காலத்தில் இருந்த செய்திகளோடு எவ்வாறு ஒத்து பேசிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தீபாவளி தமிழர் பண்டிகையா அப்படின்னு தமிழர் கொண்டாடலாமன்னு ஒருத்தர், அது தீபாவளியை தமிழர் கொண்டாடக்கூடாதா என்று ஒருத்தர், ரெண்டு பேரும் வைத்த ஆய்வு முடிவுகள். அப்போ இவர் சொன்னது அவர் தவறுன்னு பேசுகிறாரு, அவர் சொன்னது இவர் தவறுன்னு பேசுகிறாரு. இப்போ நான் நேரடியாக அந்த நபர்கள் குறித்தும் நான் பேசுகிறேன், ஏன்னா அவர்கள் மீது தனிப்பட்ட வெறுப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் சமகாலத்தில் வந்து இதுதான் ஆய்வு, இந்த ஆய்வு தான் முடிவு, இந்த முடிவு தான் வந்து வரலாறு என்பது குறித்தெல்லாம் பேசுகிறது வந்து பார்க்கும்பொழுது அது பேசியாகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாரிசாலன் அவர்களும் திரு டிசிபி பாண்டியன், தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியன் அவர்களும் இப்போது இணையதளத்தில் வைரலாக சண்டை போயிட்டு இருக்கு. அவர் யூடியூப்பில் வந்து இவர் பேசுகிறாரு, இவர் ஒரு பதிவு போட்டு அவருக்கு பதில் சொல்கிறாரு, இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து குடிவெளி தமிழ் தேசியம் குறித்து இவர் பேசும்பொழுது, இவர் ஒரு காலத்தில் பேசும்பொழுது இவர்கிட்ட கேள்வி கேட்கின்ற அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா செங்கோல் வலையொலியில் கேள்வி கேட்கின்ற ஒரு குரலாக திரு டிசிபி பாண்டியன் அவர்களுடைய குரல் இருந்திருக்கும் ஒரு காலத்தில். இப்போ வேற ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, பாரிசாலன் பதில் சொல்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து திரு டிசிபி பாண்டியன் அவர்கள் கேள்வி கேட்பார், பாரிசாலன் பதில் சொல்வதாக அமைந்திருக்கும், ரெண்டு பேரும் இணைந்திருந்த காலத்தில். பிறகு இப்போ வந்து பாரிசாலன் அவர்கள் ஒரு ஆய்வு, அவர் வந்து ஆய்வுகளை வைக்கிறார், ஆய்வு முடிவுகளை பேசுகிறாரு, கலப்பிரர்கள் பற்றி பேசுகிறாரு, வடுகர்கள் பற்றி பேசுகிறாரு, தமிழர் குடிகள் பற்றி பேசுகிறாரு, தமிழர் குடிகளுக்கான வரையறை பற்றி பேசுகிறாரு, தமிழ் தேசியம்னா எப்படி தான் இருக்கணுங்கிற வரையறை குறித்தெல்லாம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த அது அணுகுமுறைங்கிறது வந்து ஒரு காலத்தில் திரு டிசிபி பாண்டியன் அவர்களும் இவர்களும் இணைந்து தான் அந்த அணுகுமுறையை மேற்கொண்டாங்க. இப்போது வந்து திரு பாரிசாலன் அவர்கள் கடந்த காலத்தில் பேசிய உள்ள தவறுகளை எல்லாம் சேகரித்து திரு டிசிபி பாண்டியன் அவர்களும் அவர்களோடு இருக்கின்ற மற்ற அவருடைய ஆதரவாளர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நடிகர் விஜய் அவர்கள் தமிழர் அல்லாதவரா என்கின்ற விவாதம் போயிருக்கு. இவர் ஒரு காலத்தில் திரு பாரிசாலன் அவர்கள் வந்து இவர் தமிழர்,
ஏன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் தமிழர், அதனால் தமிழர் என்று பேசினார். அதன் பிறகு இப்போ வெகு சமீபத்தில் அவங்க அம்மா வந்து ஆந்திராவிலேருந்து வந்தவங்க, அவங்க வந்து அவங்க அப்பா வந்து தமிழர் என்று பேசினார். அதற்கு வந்து நிறைய காரணம், அதை வந்து தாய் வழி சமூகமாக இருந்தது, தந்தை வழி சமூகமாக மாற்றப்பட்டது. உண்மையிலேயே எனக்கு பார்க்கும் பொழுது என்னடா அது, இது மாதிரி ஆள்கள்ட்டெல்லாம் இந்த வரலாறு சிக்கிக்கிட்டு சின்னாப்பின்னமாகுது அப்படின்னு. நீங்கள் ராவணன் காலத்திலிருந்து தாய் வழி சமூகமாக தான் பார்க்கப்பட்டது. நீங்கள் ராவணனை வந்து தமிழனா பார்க்கணும்னா ராவணனுடைய சமூகம் தாய்வழி சமூகமாக பார்க்கப்பட்டால் மட்டும்தான் ராவணன் தமிழனா இருக்க முடியும். நீங்க ராவணனுடைய தகப்பன் வந்து ஒரு பிராமணன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க தாய்வழி சமூகம் தான் தமிழர் சமூகம் என்று வந்த காலத்தில் தாய்வழி சமூகத்தில் உள்ளவர்களுக்கு என்னுடைய பரம்பரை தான் பார்க்கப்பட்டது. ரொம்ப காலம் வரலையும் தாய்வழி சமூகம் தான் தமிழர் சமூகமாக இருந்தது. தாய்வழி அதாவது பெண்கள்ல சமுதாயத்தில் நில உடைமையாளர்களாக பெண்கள் தான் இருந்தாங்க. நீங்கள் ஆண் கடவுளர்களுக்கு முன்னாடியே கொற்றவை வந்து அதிகாரத்தில் இருந்ததற்கு காரணம் வந்து பெண்வழி சமூகமாக இருந்தது, தாய்வழி சமூகமாக இருந்தது. கொற்றவை சிறுவன்னு தான் முருகனுக்கே வந்து முன்னோட்டம் கொடுக்குறாங்க. அப்போ தாய்வழி சமூகம் தான் பிராமணர் காலத்தில் தந்தை வழி சமூகமாக மாற்றப்பட்டது. அதில் வந்து நிறைய சூழ்ச்சி இருக்குங்க. தாய்வழி சமூகத்தில் இருந்த அந்த இயங்கியலை மாற்ற வேண்டும் என்பதன் அடிப்படையில் தந்தை வழி சமூகமாக மாற்றப்பட்டது பிராமணர்கள் காலத்தில் தான். இது நீங்கள் வரலாற்றை மிக நுணுக்கமாக அணுகி ஆராய்ந்தீங்கன்னா இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் வரும். நீங்கள் வரலாற்றை ஒரு புள்ளியிலிருந்து அணுகக்கூடாது. இந்த புள்ளியிலிருந்து இதுக்கு பின்னாடி உள்ளது வரலாறு அப்படின்னா அந்த புள்ளியின் தொடக்கத்திற்கு ஒரு காரணம் இருந்திருக்கும் இல்லையா. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமணம், பௌத்தம், ஆசிவகம் இதெல்லாம் குறித்து பெரிய சண்டை ஓடிட்டுருக்கு. இந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சமணம், பௌத்தம், ஆசிவகம் வந்து தோன்றின புள்ளியிலிருந்து இவர்கள் தமிழருடைய சமயம் எது என்று பார்க்கின்ற போது இந்த சண்டைகள் ரொம்ப அதிகமாக ஓடிட்டுருக்கு. ஆனால் சமணமும் பௌத்தமும் ஆசிவகமும் தமிழர் வாழ்வியல்ல, தமிழர் வரலாற்றில் எதற்கு தோன்றியிருக்கணும், ஏன் தோன்றியிருக்கணும் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு சரி இந்த மூன்று சமயங்களும் தோன்றுவதற்கு முன்னாடி தமிழர் மெய்யியலும் தமிழர் இறையியலும் எப்படி இருந்தது என்கின்ற ஒரு கேள்விக்கு போயிருந்தாங்கன்னா சமணம் குறித்தோ ஆசிவகம் குறித்தோ பௌத்தம் குறித்தோ இவர்கள் பெருமைப்பட்டு கொள்வதற்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் அவர்களுக்கு நோக்கம் அதுவல்ல. நீங்கள் வந்து சமணத்தை ஒருத்தர் பேசணும், அதற்கு எதிராக வந்து பௌத்தத்தை ஒருத்தர் பேசணும், அதற்கு பக்கத்தில் நின்றுட்டு இது ரெண்டும் இல்லை ஆசிவகம் தான் பெருசுன்னு ஒருத்தர் பேசணும். இப்போ டிசிபி பாண்டியனுக்கும் இவர் பாரிசாலனுக்கும் உள்ள பிரச்சனையே வந்து ஆசிவக பிரச்சனை, சமணம் பௌத்தம் பிரச்சனை மாதிரி தான் இருக்குது. அவர் ஆசிவகத்தை முன்னிறுத்துவார், பரசுராமனை முன்னிறுத்துவார், ஆரிய பிராமணர்களை எதிர்ப்பார். அதாவது மகாபாரதத்தில் உள்ள பரசுராமனை வந்து ஆதரிக்கிற அவர் வந்து ஆரிய பிராமணரை எதிர்ப்பார். அதே போல் திரு பாரிசாலன் அவர்கள் குடிவழி தமிழ் தேசியம், குடியின் பெயர் தான் வந்து உனக்கு அடையாளம் என்று வர்ணாசிரம பேதத்தை மாற்று வழியில் இங்கு பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் ஆரிய பிராமண தத்துவத்தை எதிர்ப்பதற் போல வரலாறுகள் அமைக்கப்படுகின்றது. இப்போ என்ன செய்தினா இவர்கள் சொல்றது வரலாறா என்கின்ற ஒரு அணுகுமுறையை நம்ம பார்க்கின்ற பார்வையாளர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா திரு வரலாறு எவ்வாறு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் இப்போ நம்ம ரிசர்ச் ஆர்டிகல்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆர்டிகல் எழுதும் பொழுது இதுதான் சமணத்தின் வரலாறு என்று எழுதும் பொழுது கடந்த காலத்தில் உள்ள எல்லா தரவுகளும் நாம் எழுதுகின்ற வரலாற்றுக்கு ஒத்துப்போக வேண்டும். அப்படி இல்லாட்டினா இது ஒரு அசம்ஷன்னு சொல்லணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சதாசிவ பண்டாரத்தார் எழுதின புத்தகம், நீலகண்ட சாஸ்திரி எழுதின புத்தகம் இதெல்லாம் வந்து ஒரு புத்தகங்கள், அதாவது வரலாற்று ஆய்வு நூலாக பார்க்கப்பட்டது. ஆனால் பொன்னியின் செல்வன் ஒரு புத்தகம் இருக்குது. கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் புத்தகத்திற்கும் நீலகண்ட சாஸ்திரி எழுதிய சோழர்கள் குறித்த புத்தகத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். என்ன வித்தியாசம்னா திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் சோழர்கள் பற்றிய அந்த வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது அவர் சொல்லுகின்ற எல்லா கருதுகோள்களுக்கும் ஒரு மேற்கோள் போட்டு, அதாவது அஞ்சு அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் போட்டிருப்பார். மேற்கோள் போட்டு அந்த அஞ்சுக்கு கீழே அது எந்த இடத்துலேருந்து எடுத்தேன், இந்த புள்ளியை இந்த கருத்தை எந்த இடத்துலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதில் பதிவு பண்ணியிருப்பார். அதாவது அவர் எடுத்த இடம் கூட தவறாக இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அதே போல் ஒவ்வொரு கூற்றுகளும் இப்போ கரிகால் பெருவளத்தான் என்கின்ற பெயர் திருமாவேலன் என்றும் அழைக்கப்படுகிறது என்று ஒரு நூலில் இருக்குது, அழைக்கப்படுகிறது என்று ஒரு என்றும் அழைக்கப்படுகிறது என்று சொல்கின்ற அந்த புள்ளியில் ஒரு ரெஃபரன்ஸ் போட்டு அதுக்கு கீழே எதனால் இது அழைக்கப்படுகிறது, எந்த இடத்துல இது சொல்லப்படுகிறது அப்படின்னு கம்ப்ளீட்டாக, அதாவது பின்தொடர்புகள், கருதுகோள்கள், கருதுகோள்களுக்கான ஆதாரங்கள் கொடுக்கணும். அதுதான் ஆய்வு முடிவுங்கிறது. இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ரெஃபரன்ஸும் இருக்காது, கதை மட்டும்தான் இருக்கும்.
கதை மட்டும்தான் இருக்கும். அதிலிருந்து அது வரலாறு அல்ல, மாறாக அது ஒரு நாவல் என்ற முடிவுக்கு வரலாம். ஏன்னா நீலகண்ட சாஸ்திரி புத்தகத்தை பார்த்து தான் பொன்னியின் செல்வன் புத்தகத்தை எழுதுகின்ற அந்த ஒரு உத்வேகம் வந்து கல்கிக்கு வந்தாலும், அந்த நீலகண்ட சாஸ்திரி புத்தகத்தில் இருக்கின்றது போல ரெஃபரன்ஸ், அதாவது கருதுகோள்கள், பின்னோட்டம் எதையுமே வந்து இதில் பொன்னியின் செல்வன் புத்தகத்தில் கொடுக்காததற்கு காரணம், இது முழுக்க முழுக்க கதை நாவல், அது முழுக்க முழுக்க வரலாற்று புத்தகம். அந்த வரலாறு சரியா தவறா அது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது, ஆனாலும் அது ஒரு புத்தக வடிவில் வரலாற்று புத்தகமாக பார்க்கப்படுகிறது. இதுதான். இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க பல்வேறு காணொளி பதிவுகளில் திரு பாரிசாலன் தன்னுடைய வரலாற்று கண்டுபிடிப்புகளாக வெளியிட்ட பல்வேறு கருத்துக்களுக்கு இது போன்ற ரெஃபரன்ஸ் பின்னூட்டங்கள் இருக்கிறதா, அல்லது குறைந்தபட்சம் நான் இந்த கருத்துக்கள்லாம் பேசுகிறேன், இந்த கருத்துக்கள் வந்து இந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது, இந்த புத்தகத்தில் இந்த இடத்துல இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்று அந்த புள்ளி விவரங்களோடு பேசினா அது ஒரு வரலாறு. அதே போல் தான் திரு டிசிபி பாண்டியன் அவர்கள், அவர்களுடைய சமீபமாக எல்லா காணொலி பதிவுகள்லையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த தடுப்பூசி காலந்தொட்டு நிறைய பதிவுகள் வந்து இந்த இடத்துல நான் சொன்னேன், இது எனக்கு உணர்த்தப்பட்டது, எனக்கு இது தெரியப்படுத்தப்பட்டது, இப்படி தான். எந்த வித பின்னோட்டமும் எந்த வித அந்த ஆதாரக்கூறுகளும் இருக்காது. இப்போ இந்த நிலையில் ஒருத்தர் வந்து தீபாவளிக்கு பின்னே உள்ளது நான் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்கிறாரு, அதன் பிறகு தீபாவளிக்கு இல்லை நான் சொன்னதுதான் சரி அப்படின்னாரு, அப்புறம் தீபாவளி காணொலியை பார்த்துட்டு திரு தமிழ் சிந்தனையாளர் பேரவையினுடைய தலைவர் திரு டிசிபி பாண்டியன் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து நீ பிராமணரின் வாயாக நின்று பேசுகிறாய் பாரிசாலன், அதுல கூட நிறைய சொல்லியிருந்தாரு, நான் உன்னை வந்து வளர்த்துச்சேன், நான் தான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன், நான் தான் உன்னை வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு உண்மையிலேயே பாரிசாலன் வந்து ஏண்டா டிசிபி கிட்ட நம்ம சவகாசம் வச்சுக்கிட்டோம்னு நினைக்கிற மாதிரி அந்த காணொலி பதிவு இருந்தது. அதே போல் இவர் அவரை மறுக்கின்ற இடங்கள்லையும் ஏண்டா இவரை கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய சொன்னோம், இவர் கூட ஏண்டா பயணித்தோம் என்பது போன்ற தோற்றம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்திருக்கும். இப்போ இதில் என்ன தெரியுமா, இந்த பார்வையாளராக இருந்தாங்கல்ல, பாரிசாலன் சொல்வது வரலாற்று தகவல், திரு தமிழ் சிந்தனையாளர் பேரவை டிசிபி பாண்டியன் சொல்வது முழுக்க முழுக்க வரலாற்று தகவல், இது குறித்தெல்லாம் வந்து புலகாகிதம் அடைந்துகிட்டவர்களுக்கு இப்போ அவர் கால இவர் வர்றாரு, இவர் கால அவர் வர்றாரு, எதுதான் உண்மையான வரலாறு என்கின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு வரலாறு என்பது தன்னுடைய கருதுகோள்கள் அல்ல, தன்னுடைய கருதுகோள்களுக்கு பின்னே கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட தரவுகள் ஆதாரங்கள், இதுதான் வரலாறு. என்னுடைய கருதுகோள் என்பது என்னுடைய கற்பனையின் மிகுதி, என்னுடைய கற்பனையின் மிகுதியாக நான் வடிவமைக்கப்பட்ட ஒரு கருத்து, இந்த கருத்து கடந்த காலத்தில் இருக்கின்ற சம்பவங்களையோ அல்லது தரவுகளையோ அல்லது கல்வெட்டுகளையோ அல்லது இலக்கியங்களையோ ஒரு ஆதாரத்தோடு வரும் பொழுது அது வரலாறு, ஆதாரமின்றி ஒரு கோப்பாக வருவது வந்து கருதுகோள்கள் தான். அப்போ இந்த இதுகாரம் இதனால் வரலையும் திரு டிசிபி பாண்டியன் அவர்களோ அல்லது திரு பாரிசாலன் அவர்களோ தளத்தில் வரலாறாக பதிவு செய்தது அவர்கள் படித்த செய்தி பின்னே தனது மனதில் உதித்த சில கருதுகோள்களை வந்து பொதுப்படையாக வச்சிருக்கிறாங்க, அதுதான் வரலாறு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான் இந்த காணொலி பதிவினுடைய நோக்கம். என்ன சிக்கல்னா, ஒரு வரலாற்றை எப்படி அணுக வேண்டும், நான் அதுக்கு சமகாலத்தில் பல வரலாற்று ஆய்வாளர்களை நம்ம புத்தகத்தை படிக்க நேர்ந்தது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவர்களையும் நம்ம மறக்காமல் இந்த நேரத்தில், நீங்கள் நாசி கந்தையா போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள், அப்பாதுரையார் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள், இன்னும் சொல்ல போனால் ஐயா கோவிந்தராசனார், இப்போ சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு மாசோ விக்டர், இவர்களுடைய வரலாற்று புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருதுகோள்கள் சொல்லப்படும் பொழுது அந்த கருதுகோளை எந்த இடத்துலேருந்து எடுத்தேன், இந்த இடத்துல இந்த இடத்துல இது மாதிரி சொல்லப்பட்டு இருக்கின்றது, இந்த இடத்துல சொல்லப்பட்ட செய்தியும் இந்த வரலாறும் இந்த இடத்தில் ஒத்துப்போகிறது, அதனால் இது இவ்வாறு இருக்கக்கூடும் என்று சொல்லியிருப்பாங்க. வழிந்து தன்னுடைய கருத்தை வரலாறாக பதிவு செய்து எந்த இடத்துலையும் நீங்கள் வரலாற்று ஆய்வுகளை பார்த்துருக்கவே முடியாது. நீங்கள் இன்னொன்று நீங்கள் கேட்பீங்க, கடந்த காலத்தில் வரலாற்று ஆய்வாளர்கள் குறித்து பதிவு செய்யும் பொழுதெல்லாம் நீங்கள் வந்து மன்னர் மன்னன் அவர்களை விட்டுறீங்க, மன்னர் மன்னன் அவர்களை உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னுலாம் நீங்கள் சொல்லிங்க, அப்படியெல்லாம் கிடையாது. மன்னர் மன்னன் ஆய்வுகள் மீதும் அவர்களுடைய தரவின் முடிவுகள் மீதும் எனக்கு ஐயப்பாடுகள் இருக்குது, அதனால் அதை நான் பேச மறுக்கிறேன். ஐயப்பாடுகள் இருக்கிறது, என்னுடைய ஐயப்பாடுகள் வந்து 100% நேர்மையானது, 100%
சதவீதம் வந்து என்னுடைய ஐயப்பாடு இருப்பதனால் அந்த வரலாற்று தவறு என்கின்ற போக்குக்கு நான் போகலை. அதை முழுதாக படிக்க வேண்டும். அதை முழுதாக படித்த பிறகு அது சரியா தவறா என்கின்ற முடிவுக்கு வர வேண்டும். நான் சொன்னேன் இதே போல தான் திரு பாரிசாலன் அவர்களுடைய பேச்சு, திரு டிசிபி பாண்டியன் அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய எழுத்து, அதனுடைய போக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பின்புலம் உள்ள வரலாற்று தரவுகள் குறித்து, வரலாற்று தரவுகள் குறித்து ஐயப்பட்டதாக கூட அந்த பதிவுகள் இருக்காது. இது இப்படி தான் இருக்கும், அவன் தான் இவன், இவன் தான் அவன், அங்கேருந்து வந்தான், இதெல்லாம் தெரியாதா அப்படிங்கிற போல பேசுவாங்க. என்னமோ கடந்த கால வரலாறை 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இடத்தை தானே கண்கொண்டு பார்த்து அதை தானே பதிவு செய்தது போல பதிவு செய்கிறதா இருக்கும். அப்படி நம்மளால் பண்ண முடியாது இல்லையா, பண்ணக்கூடாது இல்லையா. அப்படி பண்ண போகிறது வந்து தன்னுடைய கற்பனை மிகுதி, தன்னுடைய புனைவின் மிகுதியாக தான் இருக்கும். அந்த இடத்துல அது மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ பரிபாடல் இயற்றப்பட்ட காலம், அந்த பரிபாடல் இயற்றப்பட்ட காலம் வந்து கிமு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலாம் தமிழ் சங்கத்துக்கு பின்தொடர்ந்து வந்தது. அப்போ பரிபாடல் இயற்றப்பட்ட காலத்தில் முருகன் குறித்து, வேலன் வெறியாட்டு குறித்து பதிவுகள் இருக்குது பரிபாடலில். அப்போது வேலன் வெறியாட்டு பாடல்களும் முருகன் வழிபாடுகளினுடைய தொடக்கம் பரிபாடலுக்கு முந்தையது அப்படிங்கிற அது போன்ற ஒரு முடிவுக்கு வரணுமே ஒழிஞ்சி, இல்லை இல்லை கண்ணை மூடிட்டு முருகன் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர், முருகன் வந்து 1000 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளவர், விநாயகர் நம்ம கடவுளுங்க, ஐயனார் தாங்க ஆசிவகம், ஆசியா முழுமைக்கும் இருந்தது ஆசிவகம் தாங்க, ஆசியா முழுமைக்கும் இருந்தது ஆசிவகன் என்பதனால தான் அதுக்கு ஆசிய கண்டம்னே பேர் வந்ததுங்க. இப்படின்னெல்லாம் பேசுனா இதுக்கு பேர் வரலாற்று ஆய்வுகள் இல்லை, வரலாற்று தகவல்கள் இல்லை, மாறாக தன்னுடைய புனைவினுடைய அல்லது தன்னுடைய கற்பனையின் நீட்சி அப்படி தான் பார்க்கணும். இது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, பரிபாடல் சொல்லியிருக்கு, அகநானூர் சொல்லியிருக்கு, உருத்திரங்கண்ணனார் வந்து இதை வந்து மெய்ப்பு பார்த்துருக்கிறாரு, அவர் வாழ்ந்த காலம் பதிவு இருக்குது, அவர் வாழ்ந்த காலத்தில் தானே அது மெய்ப்பு பார்க்கப்பட்டதுன்னு அந்த இலக்கியம் அந்த காலகட்டத்தில் தோன்றியது தானேங்கிற அப்படி ஒரு முடிவுக்கு வரணுமே ஒழிஞ்சு இது ஏற்றப்பட்டிருக்கு. அது அப்படியே காரலேஷன் அப்படியே போயிட்டு இருக்கிறது தான் இந்த ஆய்வுகள். அதனால் வெகு சமீபத்தில் திரு பாரிசாலன் அவர்களுடைய காணொலி பதிவுகளும் சரி, அதாவது டிசிபி பாண்டியன் குறித்த திரு பாரிசாலன் அவர்களுடைய காணொலியும் சரி, அதே போல் டிசிபி பாண்டியன் அவர்களுடைய காணொலிகள், திரு பாரிசாலன் பற்றிய காணொலிகள் இதுவும் சரி, ஒருவருக்கு ஒருவர் கடந்த காலத்தில் தங்களுக்குள் செய்து கொண்ட வரலாற்று மறைப்புகளை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் பார்க்கணும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி திரு மன்னர் மன்னன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், ரொம்ப காலமாக இந்த பணியில் இருந்துகிட்டு இருக்கிறாரு, அவருடைய வரலாற்று ஆய்வுகளில் வந்து சிலது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, சிலது வந்து அந்த ஒப்புமைகள் வந்து முன்னும் பின்னாக இருக்கின்றது, சில கருதுகோள்கள் வந்து பின்னூட்டம் அதாவது ஆதாரங்கள் இன்றி கருதுகோள்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காரணத்தினால தான் நான் அதை வந்து பேச அதை குறித்து பேசவில்லையே தவிர, மற்றபடி திரு மன்னர் மன்னன் மீது எனக்கு எந்தவித வெறுப்பும் அல்லது வரலாற்றுக்கு புறம்பான பார்வையும் அல்லது வரலாற்றுக்கு அவர் வந்து சரியாக வசதி பண்ணலை, வரலாற்றை வந்து அவர் மாற்றி சொல்கிறாரு என்ற பார்வையும் நமக்கு கிடையாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இவர்கள் குறித்த கடந்த கால அணுகுமுறையை மாற்றி வைக்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த காணொலி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து, வரலாறுங்கிறது வந்து ஏதோ ஒரு காலத்தில் நிகழ்ந்து முடிஞ்சது அந்த நிகழ்ந்து முடிஞ்சது காலகட்டத்தில் நிகழ்ந்து முடிந்ததற்கான பதிவுகள், நிகழ்ந்து முடிந்ததற்கான ஆதாரங்கள் அதன் கோர்வையாக வந்து படைக்கப்படுவது தான் வரலாறே ஒழிய என்னுடைய கருதுகோள்கள் இப்படி இருக்குது, என்னுடைய அசம்ஷன், என்னுடைய எண்ணம் இப்படி இருக்குது, என்னுடைய எண்ணத்தில் இது மாதிரி போகுது என்பது குறித்தெல்லாம் நம்ம சிந்தித்தோம்னா வரலாறு வரலாறாக இருக்காது. வரலாற்று பதிவுகளை வந்து நம்ம பிற்கால தலைமுறைக்கு நம்மளே வந்து தவறாக சொன்ன போல், பிற்கால தலைமுறைக்கு நாமே வந்து தவறாக சொன்னது போன்ற ஒரு சூழல் உருவாக்கிவிடும். அதனால் வரலாறுங்கிறது வந்து முழுக்க முழுக்க தரவுகளால் நிரப்பப்படக்கூடியது, மாறாக கற்பனை வளத்தால் நிரப்பப்படக்கூடியது அல்ல. இதற்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னா வெகு சமீபத்தில் இருக்கின்ற நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு மாசோ விக்டர் அவர்களுடைய வரலாற்று புத்தகங்களை பார்க்கலாம். அதே போல் நீங்கள் பொன்னியின் செல்வன் புத்தகத்தையும் எடுத்து பார்க்கலாம். மாசோ விக்டர் அவர்களுடைய புத்தகத்தில் ஒரு கருதுகோள்கள் சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா அந்த கருதுகோள்களுக்கு பின்னே எதற்காக இந்த கருதுகோள்கள் இவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதற்கான ஆதாரத்தை முன்மொழிச்சிருப்பார். ஆனால் பொன்னியின் செல்வன் புத்தகத்தில் நீங்கள் எந்த ஆதாரமும் எந்த பின்னோட்டமும் இதை வைத்து தான் நாங்கள் வந்தியத்தேவன் குதிரையில் ஏறினான் என்று சொல்கிறோம் என்று எதுவும் இருக்காது. ஏன்னா அது நாவல், அப்படி தான் பார்க்கணும்.
தயவுசெய்து இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற அந்த கசப்புகளை நீக்கி வைத்து கொண்டு வரலாற்றை முறைப்படி அணுகி வரலாற்றை பேசுங்கள். மற்றபடி இதில் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கின்ற அந்த வரலாற்று யுத்தத்தில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாறாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, வரலாறு என்பதை இப்படித்தான் பார்க்க வேண்டும், வரலாறு என்பதை இப்படித்தான் அணுக வேண்டும் என்பதற்கான காணொளி பதிவாக மட்டும் இதை பாருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.